ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அரேபியர் துருக்கியரின் படையெடுப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் லெசன் ஃபுல்லாக ரீட் பண்ணி நம்ம படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இதில் உள்ள ஒன் வேர்டு டெஸ்ட் ஒன்று நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது இஸ்லாம் மதத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் வந்து உலக வரலாற்றில் ஒரு திருப்பமுனையை ஏற்படுத்தியது. இப்போது இஸ்லாம் மதத்தை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது நபி. எந்த வருஷத்தில் பண்ணாருன்னா கிபி 570லேருந்து 632 இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தார். அப்போ இதில் என்ன க்வெஸ்சன் இருக்குது? இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தவர் யார்? முகமது நபி. எந்த காலகட்டத்தில்? கிபி 570லேருந்து 632 இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்தார். அதுக்கப்புறம் இது இஸ்லாம் எங்கெல்லாம் பரவியது, வளர்ந்த நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம்னா இஸ்லாம் சமயம் முதன் முதலாக பாலைவன நாடுகளில் தான் வளர தொடங்கியது, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில். இது அரேபியர்கள் தான் முதன் முதலில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். யாரு? அரேபியர்கள் தான் முதன் முதலில் இஸ்லாமிய மதத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக ஆசியாவில் இஸ்லாமியர்களை வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக ஆசியாவில் நிலைநிறுத்தியவரும் யாரு? அரேபியர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேபியர்களுக்கு அப்புறம் வந்து பாரசீகர்கள் ரெண்டாவது இஸ்லாமிய மதத்தை வலிமையுடன் வளர்ச்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் துருக்கியர்களும் இஸ்லாமிய மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவ செய்து உலக மதங்களில் ஒரு முக்கியமான மதமாக வளர செய்தனர். ஃபர்ஸ்ட் வந்து அரேபியர்கள் இதை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது அரேபியர்கள். ரெண்டாவது பாரசீகர்கள் இஸ்லாம் மதத்தை இன்னும் வளர செய்தாங்க. அதுக்கப்புறம் துருக்கியர்கள் வந்து இஸ்லாமிய மதத்தை மேற்கு மற்றும் கிழக்கு நாடுகளில் பரவ செய்தார்கள். நெக்ஸ்ட் அரேபியர்களின் சிந்து முல்தான் படையெடுப்பை பற்றி பார்க்கலாம். இதோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 712. முதல்ல அரேபியர்கள் வந்து இந்தியாவின் சிந்து பகுதி மீது படையெடுக்க வந்தாங்க. பண்டைய காலத்துல இருந்தே அரேபியர்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு வாணிக தொடர்பு இருந்துட்டு தான் இருந்தது. இந்தியாவில் உள்ள செல்வம் கொழிக்கும் சிந்து பகுதி துறைமுகங்கள் வந்து அரேபியர்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதனால அந்த சிந்து பகுதியின் அரேபிய நிர்வாகத்தை நிலைநாட்டுறதுக்கு அவங்க முடிவு பண்ணாங்க. அப்புறமா இந்த கடற்கொள்ளையர்களை சிந்து அரசர்கள் கட்டுப்படுத்துறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க மேலே கோவப்பட்டு உடனடியாக சிந்து பகுதியின் மீது படையெடுத்தனர். ஏற்கனவே சிந்து பகுதி மேலே அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, அதை எப்படியாவது எடுத்துடணும்னு ஒரு ஆசை. அதனால அவங்களாவே ஒரு காரணம் கிரியேட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கடற்கொள்ளையர்களை சிந்து அரசர்கள் ஒழுங்காக கட்டுப்படுத்தலை, அதனால அவங்க மேலே கோவப்பட்டுட்டு படையெடுத்துட்டு போகிறாங்க. அடுத்து இந்த முகமது பின் காசிம் பற்றி பார்க்கலாம். முகமது பின் காசிம் யாருன்னா இவர் இந்த சிந்து பகுதியில் படையெடுத்து போனவர் தான் முகமது பின் காசிம். இவர் வந்து ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ், ஈராக் ஆளுநர் யாரு? அல் ஹஜாஜ். கலிபா வாலித்தோட பெர்மிஷனால அவரது மருமகன் முகமது பின் காசிமை சிந்து மீது படையெடுக்க அனுப்பினார். ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் தான் இந்த அவருடைய மருமகன் தான் இந்த முகமது பின் காசிம். யாருக்கு பெர்மிஷனால? கலிபா வாலித்தோட பெர்மிஷன் மூலமா இந்த முகமது பின் காசிமை சிந்து நோக்கி படையெடுக்க அனுப்பியிருக்காரு. அடுத்தது ரேவார் படையெடுப்புன்னு நம்ம பார்க்கலாம். ரேவார் படையெடுப்புன்னா என்னன்னா சிந்துவின் மன்னர் தாகீர், சிந்துல அப்போ யார் மன்னராக இருக்கிறாரு? தாகீர். அவரை நோக்கி தான் இந்த முகமது பின் காசிம் படையோட வர்றாரு. இப்போ ரேவாரில் வந்து சிந்து மன்னர் தாகீருக்கும் முகமது காசிம் முகமது பின் காசிம்க்கு இடையில போர் நடக்குது. இதெல்லாம் வின் பண்ணது யாரு, வென்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் படை தான் வென்றது. அதுக்கப்புறமா சிந்து பகுதியை கைப்பற்றிட்டு முல்தான் நகரத்தையும் அவர் கைப்பற்றிட்டாரு முகமது பின் காசிம். காசிம் வந்து முல்தானில் நிறைய செல்வ வளங்களை பெற்றமையால் முல்தானை வந்து தங்க நகரம் என்று அழைத்தார். அதாவது முல்தானில் நிறைய செல்வ வளங்கள் இருந்தது, அதனால அவர் வந்து முல்தானுக்கு இன்னொரு பெயர் வச்சிருக்கிறாரு. என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா தங்க நகரம். அது வச்சது யாரு? முகமது பின் காசிம். நெக்ஸ்ட் நிர்வாக அமைப்பு பற்றி பார்க்கலாம். முகமது பின் காசிம் வந்து சிந்துவையும் முல்தானையும் நிர்வகிக்கும் பொருட்டு அவற்றை மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக பிரித்தார். மாவட்டங்களுக்கு இன்னொரு பேர் தான் இக்தார். இப்போ முகமது பின் காசிம்கிட்ட ரெண்டு ஏரியா இருக்குது, எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிந்துவும் முல்தானும் ரெண்டையும் நிர்வகிக்கும் பொருட்டு அவற்றை மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக முதல்ல பிரிக்கிறாரு. இக்தார்களின் தலைவர்களாக தமது படை அதிகாரிகளை நியமிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்த மாவட்டங்கள் எனப்படும் இக்தார்களாக பிரிக்கிறார். அதுக்கப்புறம் இக்தாருக்கு தலைமை பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அவருடைய படை அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் இந்து அதிகாரிகளுக்கும் இடம் பெற்றிருந்தனர். இவர்கள் இக்தாரின் உட்பிரிவுகளை நிர்வாகம் செய்தனர். அப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற இந்து அதிகாரிகளும் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட ரோல் என்னன்னா இக்தாரின் உட்பிரிவுகளை நிர்வாகம் செய்தனர்.
அதுக்கப்புறம் முஸ்லீம் இல்லாத வேற மதத்துல உள்ளவங்களுக்கு ஜிசியா வரின்னு கட்டாயப்படுத்தி வசூலிக்கப்பட்டது. ஜிசியான்னு ஒரு வரி அவங்க முஸ்லீம் இல்லாத மற்ற மதத்தினருக்கு வசூலிக்கப்பட்டது. அடுத்தது முகமது பின் காசிமின் முடிவு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். கலிபா வாலித் என்பவருக்கு பின் சுலைமான் கலிபா என்பவர் பதவிக்கு வந்தார். கலிபா வாலித்துக்கு அப்புறமா சுலைமான் கலிபா வந்து ஆட்சிக்கு வந்தார். இவர் ஈராக்கின் ஆளுநரான அல் ஹஜாஜுக்கு எதிரி, அதாவது அவரோட மருமகன் தான் இந்த முகமது பின் காசிம். அப்போ ஈராக்கின் ஆளுநர் அல் ஹஜாஜுக்கு வந்து இந்த சுலைமான் கலிபா வந்து ரொம்ப எதிரியா இருந்தாரு. அதனால அவர் அல் ஹஜாஜின் மருமகனான முகமது பின் காசிமை வந்து பதவியில இருந்து இறக்கி அவரை கைது செய்து மெசபடாமியாவுக்கு அனுப்பினார். அங்க அவரை ரொம்ப சித்திரவதப்படுத்தி அவரை கொல்லிட்டாரு. யாரு? முகமது பின் காசிமை கொன்னுட்டாரு. அதுக்கப்புறம் சிந்து முல்தான் பகுதி 150 ஆண்டுகளுக்கு மேலாக கலிபா ஆட்சியின் ஒரு பகுதியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கலிபா ஆட்சி வந்து மெதுவா மறைய ஆரம்பிச்சது. இப்போ இந்த அரேபிய படையெடுப்பின் விளைவுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரேபியர்கள் வந்து சிந்துவை வென்றதன் மூலமாக இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்தியர்களிடமிருந்து அவங்க அரேபியர்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு போனாங்க அப்படின்னா, நிர்வாக முறை, வானவியல், இசை, ஓவியம், மருத்துவம், கட்டடக்கலை, இந்த இதில் உள்ள எல்லா டெக்னிக்கல் எல்லாத்தையும் அவங்க படிச்சுக்கிட்டு போயிட்டாங்க படிச்சுட்டாங்க. இந்திய தத்துவங்கள், இந்திய எண்கள், வானவியற் கலை ஆகியன அரேபியர்கள் மூலமாக ஐரோப்பா வரை பரவ ஆரம்பித்தது. அப்போ அந்த அரேபியர்கள் வந்து இந்தியால இருந்து இந்திய தத்துவங்கள், இந்திய எண்கள், வானவியற் கலை இது எல்லாத்தையும் படிச்சுட்டு ஐரோப்பா ஃபுல்லா வந்து அவங்க பரப்பி விட்டாங்க. அடுத்து துருக்கிய படையெடுப்பை பத்தி பார்க்கலாம். கிபி 8 மற்றும் 9 நூற்றாண்டுகளில் பாக்தாத் கலிபாக்களிடம் வந்து இந்த துருக்கியர்கள் ரொம்ப செல்வாக்கோட இருந்தாங்க. துருக்கியர் வந்து அரேபிய படைகளை அரேபியர்களை விட தீவிரமான ஆக்கிரமிப்பு கொள்கை உடையவர். அதாவது கிபி 8 மற்றும் 9 நூற்றாண்டுகளில் வந்து பாக்தாத் கலிபாக்கள் பாக்தாத் கலிபாக்களிடம் துருக்கியர்கள் ரொம்ப டாமினண்டா இருந்தாங்க, செல்வாக்குடன் இருந்தனர். அதுக்கப்புறம் இந்த துருக்கியர் அரேபியர்களை விட ரொம்ப ஆக்கிரமிப்பு கொள்கை அதிகமா உள்ளவங்களா இருந்தாங்க. அதனால இந்த துருக்கியர்கள் என்ன பண்ணாங்க, சிந்து முல்தான் பகுதிகளை மட்டுமல்லாமல் கடந்து இந்தியாவின் பல்வேறு இந்தியாவில் துருக்கியர்களின் ஆட்சி பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தினார்கள். அடுத்தது முகமது கஜினி பத்தி பார்த்துடலாம். கஜினிக்கு அப்புறமா அரசர் சபுக் கஜினுக்கு பிறகு இஸ்மாயில் என்பவர் கஜினியின் அரசர் ஆனார். கஜினியின் அரசர் யாரு? சபுக் டிஜின். அவருக்கு பிறகு இஸ்மாயில் என்பவர் கஜினிக்கு அரசரா வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது கஜினி, இவரோட சகோதரர் முகமது கஜினி கிபி 998 இஸ்மாயிலை அரச பதவியிலிருந்து நீக்கிக்கிட்டு அந்த பதவியில் அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு. அவரும் கிபி 1000 இந்தியா மீது படையெடுத்து வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, சாஹி மரபை சேர்ந்த இந்த அரசர் ஒருத்தர் ஜெயபாலரை அவரை தோற்கடிக்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா முல்தான் அரசர் பதே தாவூத் மற்றும் நாகர்கோட்டை அரசர் ஆனந்த பாலர் ஆகியோரையும் இவர் வெற்றி கொள்கிறார். முல்தான்க்கு அரசர் யாரு? பதே தாவூத். நாகர்கோட்டை அரசர் ஆனந்த பாலர். இந்த வெற்றிகளுக்கெல்லாம் அப்புறமா சந்தேலகர்களையும் அவர் தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மதுரா, கனோஜ், குவாலியர் ஆகிய இடங்களை முற்றுகையிட்டு வெற்றி பெற்று பிறகு ஏராளமான செல்வத்தோட கஜினி திரும்பி போறாரு. ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் ரொம்ப அளவிட முடியாத செல்வத்துடன் கஜினிக்கு திரும்புவது முகமது கஜினியோட வழக்கமா இருந்தது. இந்தியாவிலே முகமது கஜினி மேற்கொண்ட படையெடுப்பில் முக்கியமானது எதுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 1025 நடந்த சோமநாதபுரம் படையெடுப்பாகும். இந்த சோமநாதபுரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கத்தியவார் தீபகற்பத்தில் இருக்குது. அங்க முகமது கஜினி படையெடுத்து வந்த உடனே அந்த பகுதியின் மன்னர்களா இருந்த ராஜ பீமதேவனும் அவரது அதிகாரிகளும் அரண்மனை விட்டு ஓடிட்டாங்க, பயந்து. முகமது கஜினிக்கு பயந்து ஓடிட்டாங்க. அதனால அவரு கஜினி வந்து ஈஸியா வெற்றி பெற்று அங்கு 20 லட்சம் தினார்கள் மதிப்புள்ள விலையுயர்ந்த பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுட்டாரு. இப்போ முகமது கஜினி பற்றி ஒரு மதிப்பீடு நம்ம செய்தோம்னா, அவரை பத்தி என்ன சொல்லலாம், ஆசிய பகுதிக்குள் ஆட்சி செய்த வலிமை மிக்க இஸ்லாமிய மன்னர்களில் ஒருத்தர் தான் முகமது கஜினி. இவரு கல்வியாளர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாரு. பிர்தௌசி, அல்பருணி ஆகிய அறிஞர்கள் அவரது அவையில் இடம் பெற்றிருந்தனர். கல்வியாளர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்தாரு. அவர் அவையில் இருந்த அறிஞர்கள் ரெண்டு பேர் யாரெல்லாம்னு கேட்டீங்கன்னா, பிர்தௌசி, அல்பருணி. அடுத்தது கஜினி அரசின் முடிவு, கஜினி மரபோட முடிவு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். முகமது கஜினி வழி வந்து திறமையற்றவர்களாக இருந்தனர். அதாவது முகமது கஜினி நிறைய போரிட்டு நிறைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சாரு. ஆனா அவருக்கு அப்புறம் வந்தவங்க, ஆட்சியில வந்தவங்க வந்து திறமையற்றவர்களாக இருந்தனர். கோரி நாட்டை ஆண்ட அலாவுதீன் உசேன் கிபி 1186 கஜினியை கைப்பற்றி கொள்ளையிட்டு தீக்கிரையாக்கினார். எந்த நாட்டை ஆண்ட அலாவுதீன் உசேன்? கோரி நாட்டை ஆண்ட அலாவுதீன் உசேன். இவர் தான் கஜினியை கைப்பற்றி கிபி 1186
அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையிட்டு அதுல தீ வச்சு கொளுத்திட்டாரு. இதனால கஜினி அரசு அதோட வீழ்ந்தது. அதுக்கப்புறம் யாரு, கோரி, கோரி தானே வந்தாரு, கோரி மரபு ஆள தொடங்கியது. கோரி நாட்டை ஆண்ட அலாவுதீனோட ஆட்சியில ஆரம்பிச்சு அவங்களோட கோரி மரபு விரிவடைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வரவர் முகமது கோரி, இவரை பத்தி பார்க்கலாம். இவர் இந்தியாவின் மீது படையெடுத்த முக்கியமான மூன்று இஸ்லாமிய படையெடுப்பாளர்களில் இவர் இந்த முகமது கோரியும் ஒருத்தர். இவர் இந்த ஹீரட்டுக்கும் கஜினிக்கும் இடையில உள்ள மலைப்பகுதியான கோரி என்ற இடத்திற்கு முகமது மன்னரானார். இவருடைய பெயர் வந்து முகமது தான். அவர் வந்து ஹீரட்டுக்கும் ரஜினிக்கும் சாரி ஹீரட்டுக்கும் கஜினிக்கும் இடையில உள்ள மலைப்பகுதி கோரியே வந்து இடத்திற்கு முகமது மன்னர் ஆனதுனால அந்த இடத்தோட பெயரை வச்சு, கோரிங்கிற பெயரை வச்சு முகமது கோரி என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது முதலாம் தரைன் போர் பத்தி பார்க்கலாம். இது நடந்த ஆண்டு கிபி 1191. கிபி 1189ல் முகமது கோரி பதிண்டா கோட்டையை வென்று, ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ சௌகான் பதிண்டா கோட்டையை வென்று அதோட அரசர் பிருத்திவிராஜ சௌகான் நாட்டுக்குள் நுழைந்தார். பிருத்திவிராஜன் ஒரு பெரும் படையுடன் முகமது கோரியை எதிர்த்து போர் புரிந்தார். அப்புறமா முகமது கோரி வந்து அதுல தோல்வியடைஞ்சிட்டாரு. கிபி 1191 தரையன் என்னும் இடத்தில் நடைபெற்ற போரின் முடிவில் பதிண்டா கோட்டையை பிருத்திவிராஜன் திரும்ப கைப்பற்றிட்டாரு. அதுக்கப்புறம் கிபி 1192 நடந்த இரண்டாம் தரையன் போர் பத்தி பார்க்கலாம். முகமது கோரி இப்போ அவருடைய படையின் வலிமையை பெருக்கிக் கொண்டு இரண்டாவது டைமா 1192 பிருத்திவிராஜனுடன் மோதுறாரு. மற்ற ராஜபுத்திர படைகளை தம்முடன் சேர்த்து கொண்டு பிருத்திவிராஜன் கோரியுடன் போரிட்டார். இப்ப முகமது கோரி அவருடைய படையை வலிமையாக்கிக்கிட்டாரு. ஆனா ராஜபுத்திர இவரு என்ன பண்ணாரு, ராஜபுத்திர படைகளை தம்முடன் சேர்த்து கொண்டார் பிருத்திவிராஜன். இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில போர் நடக்குது. ஆனா இந்த பிருத்திவிராஜன் கூட்டு போர் நடத்தும் போது, ராஜபுத்திர படைகளோட கூட்டு போர் நடத்தும் போது கோரி வந்து தன்னுடைய வலிமை மிக்க படையினால அவர்களை எளிதாக தோற்கடித்து விட்டார். அப்புறம் இந்த முகமது கோரி வந்து பிருத்திவிராஜனை கைது செய்து அவரை கொண்டுட்டாரு. இப்போ இந்திய வரலாற்றில் முதன் முறையாக துருக்கிய முஸ்லிம் அரசுகள் வந்து இந்திய பகுதி நுழையிறதுக்கு இந்த இரண்டாம் தரையின் போர் வந்து ஒரு வழிகோலா இருந்தது. முகமது கோரி வந்து தான் வென்ற இந்திய பகுதியின் ஆளுநராக குத்புதீன் ஐபக்கை நியமிக்கிறாரு. அடுத்தது ராஜபுத்திரர் போராட்டங்கள் பத்தி பார்க்கலாம். கிபி 1193 1198 இடையே பல ராஜபுத்திர அரசர்கள் தங்கள் இழந்த பகுதியை மீட்க போராட்டம் ஆரம்பிச்சாங்க. அப்ப குத்புதீன் ஐபக் ராஜபுத்திரர்களை அடக்கி அவர்களுடைய பகுதிகளை தம் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து முகமது கோரியின் அரசுடன் இணைத்தார். இப்போ முகமது கோரியின் அரசின் தலைநகரமாக தில்லியை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்தது சந்தவார் போர் பத்தி பார்க்கலாம். இது நடந்த ஆண்டு கிபி 1194. வட இந்தியாவின் பெரும்பகுதி வந்து உள்ளடக்கி கனோஜ் பகுதியை ஆண்ட ராஜபுத்திர மன்னர் ஜெயச்சந்திரனுக்கு எதிராக முகமது கோரி இப்ப போராட ஆரம்பிக்கிறாரு. அதாவது கனோஜ் பகுதி இந்தியாவின் வட இந்தியாவின் பெரும்பகுதி உள்ளடக்கியதுதான் கனோஜ் பகுதி. இதை ஆண்ட ராஜபுத்திர மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன். இவருக்கு எதிராக முகமது கோரி அடுத்தால போரிட ஆரம்பிக்கிறாரு. இப்ப சந்தவார் என்ற இடத்தில் நடைபெற்ற இந்த போர் வந்து எங்கிருந்தோ பறந்து வந்த அம்பு வந்து ஜெயச்சந்திரன் கண்ணை துளைத்தது. அப்போ ஜெயச்சந்திரன் தோற்கடிக்கப்பட்டு கோரியால் கொல்லப்பட்டார். இப்ப ஜெயச்சந்திரனோட போரிடும் போது எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து ஜெயச்சந்திரனோட கண்ணுல படுது. அப்போ இவர் வந்து வலிமை போயிடுச்சு. உடனே ஜெயச்சந்திரனை முகமது கோரி தோற்கடிக்கிறாரு, தோற்கடித்து கொல்லப்படுகிறார். இந்த சந்தவார் வெற்றியானது முகமது கோரி தனது இந்திய அரசை மேலும் விரிவாக்க வழியமைக்கிறது. அடுத்தது வங்காளம் பீகார் படையெடுப்பு பத்தி பார்க்கலாம். இந்த முகமது கோரியின் தளபதியா முகமது பின் பக்தியார் கில்ஜி என்பவர் இருக்காரு. அவர் 1202-1203 ஆண்டுகளில் விக்ரமசீலா, நாளந்தா ஆகிய பல்கலைக்கழகங்களை இடித்து தள்ளியதோடு வங்காளத்தின் நடியா பகுதியையும் பீகார் பகுதியையும் கைப்பற்றுறாரு. அதாவது வங்காள பீகார் படையெடுப்பு வந்த டைம்ல முகமது கோரியின் தளபதி முகமது பின் பக்தியார் கில்ஜி இவரு விக்ரமசீலா, நாளந்தா பல்கலைக்கழகங்களை இடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வங்காளத்தில் நடியா பகுதியும் பீகார் பகுதியையும் கைப்பற்றுறாரு. அடுத்தது முகமது கோரியின் இறப்பு பத்தி பார்க்கலாம். இவர் மத்திய ஆசியாவில் உள்ள தனது எதிரிகளை அடக்குவதற்காக முகமது கோரி கஜினிக்கு திரும்பி வராரு. ஒரு நாள் மாலை பொழுதில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது, அதாவது முகமது கோரி மாலையில தொழுகையில இருக்கிறாரு. அப்போ ஷியா பிரிவை சேர்ந்த புரட்சியாளர்கள் வராங்க. கோகர்களும் அவர் ஷியா பிரிவைக்கு சேர்ந்த புரட்சியாளர்களோட கோகர்களும் சேர்ந்து 1206 மார்ச் 25 அவரை கொலை பண்ணிடுறாங்க. இந்த முகமது கோரியை பத்தி நம்ம பாக்குறதா இருந்தா இவர் பல்வேறு படையெடுப்புகளின் மூலம் இந்தியாவில் வட இந்தியாவில் ராஜபுத்திரர்களின் பகுதிகளை வென்று துருக்கிய அரசை ஏற்படுத்துகிறாரு. இந்திய மண்ணின் துருக்கிய பேரரசு உருவாக்கிய விதத்தில் ரொம்ப பலம் வாய்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த முகமது கோரி தான்.
ஓகே, அடுத்து நாம பயிற்சி வினா விடைகள் பார்த்துடலாம். சரியான விடையை எழுதுக. இதுல முகமது பின் காசிம் டேஷ் மீது படையெடுக்க அனுப்பப்பட்டார். முகமது பின் காசிம் எங்க படையெடுக்க அனுப்பப்பட்டார்னா சிந்து பகுதியை தான் முதன் முதலாக படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் ஹலீபா வாலித்தின் அனுமதியுடன் தனது மருமகன் முகமது பின் காசிமை சிந்து மீது படையெடுக்க அனுப்பினார். ஈராக் ஆளுநர் அல் ஹஜாஜ் வந்து அவருடைய மருமகன் முகமது பின் காசிமை சிந்து மீது படையெடுக்க அனுப்பினார். அடுத்தது முகமது கஜினால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபை சேர்ந்த இந்து அரசர் டேஷ் ஆவார். ஜெயச்சந்திரன் ஜெயபாலர் ராஜபாலர் ஜெயபாலர் தான் அவரால் தோற்கடி முகமது கஜினால் தோற்கடிக்கப்பட்ட சாகி மரபை சேர்ந்த இந்து அரசர். இதுல பாருங்க, கிபி 1000 ஆண்டு இந்தியா மீது படையெடுத்து வந்தார் அவர். சாகி மரபை சேர்ந்த இந்து அரசர் ஜெயபாலரை தோற்கடித்தார். அடுத்தது முகமது கஜினி டேஷ் ஆண்டில் சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்தார். கிபி 1025, கிபி 1027, கிபி 1001. கரெக்டான ஆன்சர் கிபி 1025 தான் சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து வந்தார் முகமது கஜினி. அடுத்தது முதலாம் தரைன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் டேஷ் ஆவார். பிருத்திவிராஜன் முதலாம் தரை போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜன் தான். படை தளபதி டேஸ் ஆவார். முகமது கோரியின் படை தளபதி முகமது பின் பக்தியார் கில்ஜின் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா ஆப்ஷன்ல குத்புதீன் ஐபக், பால்பன், நசீருதீன் கொடுத்துருக்காங்க. குத்புதீன் ஐபக் வந்து அவர் ஆளுநரா நியமித்தார். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் எதுன்னு டவுட்டா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்புக. முகமது நபி தோற்றுவித்த மதம் இஸ்லாமிய மதம். அடுத்தது முகமது பின் காசிம் டேஸ் ஆண்டில் சிந்து மீது படையெடுத்தார். கிபி 712. இரண்டாம் தரைன் போரில் முகமது கோரி டேஷை கொன்றார். பிருத்திவிராஜனை கொன்றார். அடுத்தது முகமது பின் பக்தியார் கில்ஜி டேஷ் ஆண்டில் நடியா பகுதியை கைப்பற்றினார். கிபி 1202 1203 அந்த காலகட்டத்தில் தான் நடியா பகுதியை கைப்பற்றினார் இவர். இந்தியாவில் டேஷ் பேரரசை உறுதியாக நிறுவியவர் என முகமது கோரி கருதப்படுகிறார். ஆன்சர் துருக்கிய பேரரசு. அடுத்தது பொறுத்துக பார்த்துடலாம். அல் ஹஜாஜ் இது வந்து இவர் ஈராக்கின் ஆளுநர். முல்தான் தங்க நகரம். சபுக் டிஜின் கஜினியின் அரசர் தான் சபுக் டிஜின். சோமநாதபுரம் கோயில் வந்து கத்தியவர். பிர்தௌசி வந்து அறிஞர். இவர் வந்து முகமது கஜினியின் அவையில் இடம்பெற்றிருந்த ஒரு அறிஞர். இப்போ இந்த லெசன்ல கொஞ்சம் பாக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். அரேபிய படையெடுப்பின் தாக்கங்கள். இப்போ பிரம்மகுப்தர் எழுதிய பிரம்ம சித்தாந்தம் என்ற சமஸ்கிருத நூல் வந்து அரபு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது. அரேபியர்களோட நூல்களில் பார்த்தீங்கன்னா இந்திய அறிவியலாளர்கள் பஹலா, மானகா, சிந்துபாத் இவங்களோட பெயரும் அரேபிய நூல்களில் இடம்பெற்றிருந்தன. பாக்தாத் நகரின் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக யார் இருந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவர் தானா நியமிக்கப்பட்டிருந்தார். கலிபா ஹாரூன் அல் ரஷீத் என்பவருக்கு இருந்த ஆபத்தான நோயை மானகா என்பவர் குணப்படுத்தினார். இதெல்லாம் அரேபிய படையெடுப்பின் தாக்கங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகமது பின் காசிம் படைகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படையை முகமது பின் காசிம் வைத்திருந்தார். அவரோட படையில் எதெல்லாம் இருந்ததுன்னா 6000 சிறிய நாட்டு குதிரைகள், 6000 ஒட்டகங்கள், 3000 பாக்டீரியா நாட்டு ஒட்டகங்கள், 2000 காலாட்படை, இது எல்லாமே அவரோட படையில் இருந்து. பாறைகளை எரியும் இயந்திரம் 5 வச்சிருந்தார். ஆக மொத்தம் 25000 வீரர்களை கொண்டதாக இருந்தது அவருடைய முகமது பின் காசிமின் படைகள். அதுக்கப்புறமா வீர பெண்களின் தற்காப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்துவில் மன்னர் தாகீர் தோற்றதுனால ரேவார் கோட்டைக்குள் இருந்து அவரது மனைவி ராணிபாய் வந்து அவருடைய அந்த அரண்மனையில இருந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தற்காப்பு போரில் ஈடுபட்டாங்க. அந்த போர்ல அந்த தற்காப்பு போரில் அவங்க தோல்வி அடைஞ்சதுனால ஜவஹர் வழக்கப்படி அவங்க வந்து எதிரிகிட்ட அகப்படாம இருக்கிறதுக்காக தீயை மூட்டி அதுல குதிச்சு உயிர் துறந்துட்டாங்க. சர் ஹென்றி எலியட் எழுதிய இந்திய வரலாறு என்னும் நூல்ல முகமது கஜினியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதுல அவர் 17 முறை படையெடுப்பு பண்ணது பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் படையெடுக்கும் போது பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து திரும்பி சென்றதாக அவர் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோரியின் தந்திரம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா முகமது கோரி ராஜபுத்திர படையெடுப்பில் தந்திரத்துடன் செயல்பட்டாராம்.
தனது படையை ஐந்து பாகங்களாக பிரித்து அதில் நான்கு பிரிவுகளை ராஜபுத்திர படைகளை சூழ்ந்து போரிட செய்திருக்காரு. ஐந்தாவது பிரிவை வந்து காப்பு படையாக நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் போரிட்டு இருக்கும்போது நாளெல்லாம் ரொம்ப வேகமா போரிட்ட அந்த ராஜபுத்திரர்கள் டயர்டான உடனே இவர் காப்பு படையா வச்சிருந்த பிரிவை வந்து தாக்குதலுக்கு அனுப்பியிருக்கு. இப்போ இந்த காப்பு படை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கும், அவங்க வந்து டயர்டா இருப்பாங்க, ராஜபுத்திர வீரர்கள் வந்து டயர்டா இருப்பாங்க. ஸோ இந்த காப்பு படை ஐந்தாவது படை பிரிவு அவங்க கூட போரிட்டு அவங்க வின் பண்ணிட்டாங்க. இதுதான் கோரியின் தந்திரம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். அரேபியர் துருக்கியர் படையெடுப்பை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஒன்வேர்ட் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இதில் இருந்து ஒரு சின்ன டெஸ்ட்டை நம்ம பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ.